ஹாய் மக்கா, எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய படம் என்னென்னா மிராக்கல் இன் செல் நம்பர் 7. இது வந்து ஒரு கொரியன் மூவி. இது 2013 ரிலீஸ் ஆச்சு. எந்த வித தப்பும் பண்ணாமல் ஜெயிலுக்கு போகிற மனநலம் குறைஞ்ச தன்னோட அப்பா, பாசத்துக்காக ஏங்குற பொண்ணு, இவங்க கடைசி சேர்றாங்களா சேரலையா அந்த கதையை சொல்கிற கதை தான் மிராக்கல் இன் செல் நம்பர் 7. வாங்க மக்கா, நம்ம கதைக்குள்ளே போகலாம். ஓப்பனிங்கில் ஒரு கோட் சீனை காட்டுறாங்க. இங்கே ஒரு பொண்ணை ரேப் பண்ணி கல்லால் அடித்து கொண்டிருப்பாங்க. அந்த ரேப் கேஸை கையில் எடுக்கிறாங்க. அப்போது இது வந்து கமிஷனர் வீட்டு பொண்ணை ரேப் பண்ணனால கேஸு கொஞ்சம் பெரிய கேஸு. அப்போது இந்த சைடு உள்ள வக்கீல் சொல்கிறாரு, கேஸ் எல்லாம் முடிஞ்ச கேஸு, இதில் ஹை எவிடன்ஸ் இருக்குது, எல்லாம் ப்ரூஃப் பண்ணப்பட்டது அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் இந்த சைடில் இருக்க பொண்ணு சொல்கிறாங்க, இல்லை இந்த கேஸில் ஒரு பெரிய எரர் இருக்குதுன்னு. அப்புறம் அந்த சைடில் உள்ள பையன் சொல்கிறான், இல்லை இந்த கேஸ் நடக்கும்போது நீங்கள்லாம் பறந்துருக்கவே மாட்டீங்க அப்படி சொல்கிறாங்க. இல்லை இல்லை, நான் பிறந்திருந்தேன், இந்த கேஸில் நானும் ஒருத்தர் தான், நான் இப்போ உண்மையை சொல்ல போகிறேன் லாயர்னு சொல்லிவிட்டு அவங்கள ஃப்ளாஷ்பேக்குக்கு போகிறாங்க. மனநலம் பாதிக்கப்பட்ட நம்மளோட ஹீரோலி, அவரோட பொண்ணு ஈசா, ரொம்ப நாளாக ஒரு எல்லோ கலர் பேக் பார்த்து வச்சிட்றா. அப்பாட்ட கேட்குறா, அப்பா சொல்கிறாரு, இன்றைக்கி என் பைசா இல்லாமல் நாளைக்கு சேலரி கிடைக்கும், நாளைக்கு வாங்கி தரேன்னு. அந்த டைம் பார்த்து அந்த பேக் வந்து விலைக்கு போகுது. விலைக்கு போகிறனால பிள்ளை ரொம்ப நாள் ஆசைப்பட்டதுன்னு சொல்லிட்டு உள்ளே போய் கேட்குறாரு. கொஞ்சம் ரூடாக நடந்துக்கிறாரு, அதனால் அடி வாங்குறாரு. அப்படியே அன்னை நைட் ஆகுது. அன்னை நைட்டு பேசுகிறாரு, நாளைக்கு சேலரி கிடைக்குமா, நான் டவுன் டவுனாக நாய் நாய் மாதிரியாவது அலைஞ்சி எப்படியாவது உனக்கு வாங்கி தந்துடுமான்னு சொல்கிறாரு. அடுத்த நாள் மார்னிங் ஆகுது. மார்னிங் வேலைக்கு போகிறாரு. அவங்க வழி அனுப்பி வைக்கிறதுக்காக அவரோட பொண்ணு வெளியில் வரா. இவங்களுக்கு ஒரு பழக்கம் உண்டு, 1 2 3 சொன்னோடனே லீயும் நம்மளோட ஈசாவும் திரும்பி அவர் மாதிரி ஃபேஸை அளவு காணிச்சிட்டு போவாங்க. அப்படியே இன்னும் இந்த சீன் முடியுது. நம்ம ஹீரோ ஒரு சூப்பர் மார்க்கெட்டில் பார்க்கிங் லாட்டில் வேலை பார்க்குறாரு. அவருக்கு சேலரி கிடச்சிருது. அப்போ அந்த மஞ்சள் கலர் பேக் வாங்கின பொண்ணை பார்க்குறாரு. அந்த பொண்ணு டவுனில் வேறு இடத்துல இந்த பேக் இருக்கிறதா சொல்லுது. அவரை ஃபாலோ பண்ணி போகிறாரு. போயிட்டுருக்க வழியில் ஒரு வழிபோக்கர் இந்த சீன்லாம் பார்க்குறாங்க. அப்படியே போலீஸை சொல்லி கொடுக்குறாங்க. அப்படியே இந்த சீன் முடியுது. இந்த பக்கம் காட்டுறாங்க, நம்ம லீயை போலீஸ் அரெஸ்ட் பண்ணி வச்சுருக்கு. அந்த பக்கம் காட்டுறாங்க, நம்ம ஈசா வந்து லீக்காக வீட்டில் வெயிட்டிங்கு. அப்படியே அந்த ஸ்பாட்டுக்கு போலீஸ் நம்மளோட ஹீரோவை கூட்டுறது டெமோ காணிக்க. அப்புறம் ஹீரோ வந்து டெமோ காணிக்கிறாரு நெஞ்சாமிக்கு. அப்புறம் அவர் வந்து அந்த சீனில் வந்து அந்த பொண்ணோட ஃபேண்டை லைட்டாக கலட்டியிருப்பார். அது எதுக்குன்னா அந்த பொண்ணு கீழே விழுந்து மயங்கிட்டு செங்கல் தலையில் பட்டு அப்போ வந்து ஏர் சர்க்குலேஷனுக்காக ஒத்துருக்காரு. இவனை இதை ரேப் கேஸாக மாற்றணும்னு சொல்லிட்டு அவரை மிரட்டி அந்த ப்ரெஸ்க்கு முன்னாடி ஃபேண்டை கலட்டியிருப்பார். அப்படியே ஃபேண்டை கலட்டும் போது ஃபேண்டை எல்லாம் கேப்சர் பண்ணிடுது ப்ரெஸ் எல்லாம். அப்போ இது ரேப் கேஸ்னு கன்ஃபார்ம் பண்ணிடுது. அப்படியே அந்த டைமு ஹீரோ அவரோட பொண்ணை பார்க்குறவ, அப்படியே போலீஸ் வந்து அவரை இழுத்துட்டு போயிடுது. அப்படியே இந்த சீன் முடியுது. அப்படியே ஜெயிலில் காட்டுறாங்க. அங்கே லீ வந்து ஈசாக்கு கால் பண்ண ட்ரை பண்ணுறான். அப்போது பீட்டருங்கிற போலீஸ் பார்த்து இவரை அடித்து ஓட விடுறாரு. அப்படியே இவரை செல்லுக்குள்ளே அடைக்கிறாங்க. செல்லோட லீடர் இவர் தான். இவரோட ரிப்போர்ட்டை வாங்கி படிச்சுட்டு என்னப்பா சின்ன பிள்ளையை ரேப் பண்ணியிருக்காருன்னு சொல்லிவிட்டு எல்லாரும் ரூம்மேட் எல்லாரும் அடிக்கிறாங்க. அப்படியே இந்த சீன் முடியுது. ஒரு டைம் நம்ம லீடர் மேலே ஒரு கொலை முயற்சி நடக்கும். அப்போது நடுவழியில் நம்ம ஹீரோ வந்து அவரை காப்பாற்றிடுறாரு இவர் குத்துப்பட்டு. அப்படியே அவருக்கு இவர் மேலே ஒரு நல்ல அபிப்பிராயம் வருது. இவரோட ஆசையை நிறைவேற்றி வைக்க விதமாக தன்னோட மகளை பார்க்குறதுக்காக ஒரு ஜெயிலில் ஒரு ப்ரோக்ராம் நடக்கும். அப்போது வந்து அவரோட பொண்ணை இந்த ரூமுக்கு கொண்டு வர்றாங்க. கொண்டு வந்து அப்பாவே மோளையே சேர்க்குறாங்க. அப்படியே இந்த சீன் முடியுது. அதில் ஒரு ரூம்மேட்டுக்கு, ஐயோ எப்பா மாட்டினா சுத்தம்பா சாமின்னு வெளியில் இருக்க போலீஸை கூப்பிட்றாரு. போலீஸும் வந்துட்டுருக்காரு. அந்த டைம் பார்த்து ஐஸ் வச்சுறாங்க நம்ம ஹீரோவோட பொண்ணு. அப்படியே ஐஸ் வச்சனால சரி என்னத்துக்கு நம்ம சொல்லணும்னு சொல்லிட்டு போலீஸ் வந்து கேட்குறாங்க. இல்லை சார் சும்மா தான் கூப்பிட்டேன். இல்லைப்பா எதுக்குன்னு சொல்லு. சார் இன்னும் பண்ணு தராமல் தின்னுட்டானுங்க சார் சொல்லார். அப்போ பண்ணதுக்கு அவர் மூஞ்சி எழுந்துட்டு அப்படியே போகிறாரு. சரி எல்லாம் முடிஞ்சுது. ஸ்டேஜ் பர்ஃபார்மன்ஸ் பண்ண எல்லாரும் வீட்டுக்கு கிளம்புறாங்க. அவங்களோட நம்ம ஈஸாவை சேக்கன்மே ஸோ இழுத்துட்டு போகிறாங்க. ஆனால் முடியலை, டிலே ஆகிடுது. அன்றைக்கி நைட் ஆகுது. அன்றைக்கி நைட்டு தூங்கிட்டு இருக்கும்போது அவங்க அப்பாட்ட சொல்லுது, ஏப்பா எல்லாம் இந்த பேக்னால தானப்பா வந்தது அப்படி இப்படின்னு. நம்ம ஹீரோ கண்டுக்கிடலை. அப்படியே மேலே உள்ள லைட்டை பார்த்து நம்ம ஈஸா சத்தம் போட்டுருது, என்னப்பா ஏதோ பிள்ளை வயசு கேட்குதுன்னு சொல்லிட்டு அங்கே உள்ள போலீஸ் வராரு. போலீஸ் வந்து ரூமை செக் பண்ணும்போது அப்போது நம்ம ரூம்மேட்டில் வருவார், சார் அவருக்கு பொண்டாட்டியை பார்க்காம இருக்க முடியலையா சார், அதான் சார் நான் அப்படி வாய்ஸ் போட்டேன் அப்படி சொல்லி நம்ம போலீஸை விரட்டி விடுறாரு. அப்புறம் நெக்ஸ்ட் டே ஆகுது. அங்கே வேறு ஒரு ஸ்டேஜ் பர்ஃபார்மன்ஸ் நடக்கிறதா கேள்விப்படுறாங்க.
கேள்விப்பட்டோன்னா இதான் நல்ல டைமு, நம்ம ஈஸாவை அவங்களோட மிங்கிள் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க. அங்கே போய் பார்த்தா அது வேற ஒரு ஸ்டேஜ் பர்ஃபார்மன்ஸாக இருக்குது. இப்போ மிங்கிளான கண்டுபிடிச்சிருவாங்கன்னு சொல்லிட்டு அவங்க மிங்கிள் ஆகலை. அப்படியே இந்த சீன் முடியுது. இங்கே நம்ம போலீஸ் பீட்டர்கிட்ட ஸ்டேஜ் நடந்த பெர்ஃபார்மன்ஸில் எல்லா ஃபோட்டோஸையும் காணிக்கிறாங்க. அப்போ நம்ம ஈஸா மிஸ்ஸிங் அவர் கண்டுபிடிக்கிறாரு. கண்டுபிடிச்சோடனே நம்ம ரூமை ரைட் பண்ண சொல்கிறாரு. ரைட் பண்ணுறதில் மாட்டிக்கிறாங்க. அப்படியே அன்னைக்கு நைட்டு ஜெயிலில் தீ பிடிக்குது. ஜெயிலில் உள்ள எல்லா கைதிகளையும் வெளியேற்றுறாங்க. அப்போ நம்ம போலீஸ் பீட்டர் வந்து வசமாக ஒரு இடத்துல போய் மாட்டிக்கிறாரு. அவரை கஷ்டப்பட்டு நம்மளோட ஹீரோ லீ காப்பாற்றுறாரு. அப்படியே இந்த சீன் முடியுது. கண்முழிச்சு பார்க்குறாரு பீட்டர் போலீஸ் அவர். இதை பார்த்துட்டு என்னப்பா இவனா நம்மளை காப்பாற்றினா, இவன் உண்மையிலே நல்லவனாக தான் இருப்பானோ, இவனை பற்றி ஃபர்தராக நம்ம கேஸில் ஸ்டடி பண்ணலான்னு நினைப்பார். அப்படியே இங்கே ஈஸாவை காட்டுறாங்க. ஈஸா தன்னோட ஸ்கூல் டீச்சரை கூப்பிட்டுட்டு அப்படியே ஜெயிலுக்கு வந்திருப்பா அப்பாவை பார்க்க. அப்பா மகா உரையாடல் நிறையா நடக்கு. ரொம்ப நேரத்துக்கு அப்புறம் பேசக்கூடாதுல்ல, ஸோ அவரை இழுத்துட்டு போவாங்க. அப்படியே இந்த சீன் முடியுது. இந்த பக்கம் பீட்டர் அவரை காட்டுறாங்க. பீட்டர் அவர் தன்னோட பையனோட பிரிவை தாங்க முடியாமல் ஃபீல் பண்ணிகிட்ருக்கத காணிப்பாங்க. ஏன்னா அவன் பையன் வந்து ஆக்சிடெண்ட்டில் இறந்து போயிருப்பான் சின்னதுலேயே. அப்படியே இந்த சீன் முடியுது. பெரும்பாலுமான நேரத்தை ஜி வந்து தனிமையில் கழிக்கிறத பீட்டர் அவர் நோட் பண்ணுறாரு. கண்டிப்பாக இவனுக்குள்ளே ஏதோ பிரச்சனை இருக்குதுன்னு கன்ஃபார்ம் பண்ணுறாரு. அப்படி இந்த பக்கம் ஜி வந்து அப்பாவை பார்க்க முடியாமல் அவளுக்கு உடம்பு முடியலை. ஸோ பீட்டர் அவர் வந்து ஒரு ஐடியா பண்ணி ஒரு பாக்ஸை அவர் செல்லுக்கு அனுப்புகிறாங்க. அந்த செல்லு ஓப்பன் பண்ணோடனே ஈஸா வந்துடுறா. செல்லில் உள்ள எல்லாருக்கும் ஒரே சந்தோஷம். அடுத்தது அப்பா மகா சென்டிமெண்ட்டு பட்டையை நிமித்துறான் இந்த சீனில். உண்மையில் சூப்பராக இருக்கும். அப்படியே பீட்டர் அவர் வந்து லீயோட எஃப்ஐஆர் ரிப்போர்ட்டை பார்க்குறாரு. இதில் எப்படியோ கேஸை முடிக்கணும்னு சொல்லிட்டு சும்மா இவரை உள்ளே பிடிச்சி விட்டுருக்க மாதிரி இருக்குது. இவர் நிரபராதின்னு அவர் நினைக்கிறாரு. அப்படியே அவர் தான் டெய்லியும் ஈஸாவை ஸ்கூல்லேருந்து எடுத்துகிட்டு ஜெயிலுக்கு வந்து கூட்டி விடுறாரு. செல்லில் ஈஸா வந்ததுனால எல்லா செல்மேட்ஸும் ரொம்ப ஹாப்பி. அப்புறம் எல்லாரும் ட்ரையல் பண்ணி பார்க்குறாங்க எப்படி அந்த பொண்ணு இறந்துருப்பா. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான டெக்னிக்கில் ட்ரை பண்ணி பார்க்குறாங்க. கடைசியாக தான் கண்டம் பிடிச்சிடுறாங்க. லீக்கு செகண்ட் இயருக்கு டேட்டு கொடுத்துருந்து. ஸோ அவன் வந்து ஒழுங்காக பேசிக்க மாட்டாம்ல. ஸோ வந்து ஒழுங்காக ஜட்ஜு முன்னாடி பேசுகிறதுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு அவங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் உதவுறாங்க. அப்படியே இந்த சீன் முடியுது. அவங்க கேஸுக்கு வாதாடுறதுக்கு ஒரு நல்ல வக்கீலாக கூட்டு வராங்க. பட் இந்த வக்கீல் வந்து இவரோட கேஸை பெருசாக எடுத்துக்கிட்டதா தெரியலை. அப்படியே நம்ம லீயை கோர்ட்டுக்கு கூட்டுட்டு வராங்க. கோர்ட்டில் வச்சு இவருக்கு சில பல மிரட்டல்கள் வருது. அதனால் அதுக்கு பயந்து இவர் ஆமாம் நான் தான் பண்ணேன்னு ஒத்துக்கிட்டாரு. அப்புறம் பீட்டர் அவர் வந்து இல்லை இவர் போய் சொல்கிறான் அப்படி சொல்லி கத்துறாரு. டே உண்மையை சொல்கிறா உண்மையை சொல்கிறா. பட் இவர் லீ வந்து மிரட்டலுக்கு பயந்து ஆமாம் நான் தான் பண்ணேன்னு எல்லாத்துக்கும் ஒத்துக்கிட்டாரு. அப்படியே இதெல்லாம் கோர்ட்டு நம்பிட்டு அப்படியே இவருக்கு வந்து மரண தண்டனை விதிக்குது. அப்படியே இந்த சீன் முடியுது. அப்படியே அப்பா மகள் உரையாடல் நடக்குது. அப்படியே இந்த பக்கம் காட்டுறாங்க. பீட்டர் அவரோட பையன் இருந்த இடத்துல மெல்ல 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 ஈஸா வராங்க. அதாவது அந்தளவுக்கு க்ளோஸ் ஆகிற மாதிரி காணிக்கிறாங்க. அப்புறம் இந்த பக்கம் ஈஸா மார்க் எடுத்ததை பார்த்து இந்த லீ ரொம்ப சந்தோஷப்பட்டு சிரிக்கிறாரு. இதை பார்த்துட்டு அவங்க ரூம்மேட்ஸ்லாம் என்னடா நீ தான் சாவ போறிய, அப்போ எதுக்கிட்டா இவ்வளோ சிரிச்சிக்க சிரிச்சிக்க அந்த மாதிரி ஒரு மாதிரி சிரிச்சுட்டு அவங்க விளக்குறாங்க. லீயோட நிலைமையை பார்த்துட்டு அவங்க ரூம்மேட்ஸ் எல்லோரும் ரொம்ப கவலைப்படுறாங்க. என்னப்பா இப்படி இருக்கே, நம்ம ஏதாவது யோசிக்கணுமே. அப்போ வந்து ஈஸாவோட ஒரு டிராயிங் அவங்க பார்க்குறாங்க. ஓ இந்த ஐடியா நல்லாயிருக்கு, அப்போ இதுபடி செயல்படுத்தலாமேன்னு சொல்லிட்டு எல்லாம் கரெக்டாக செயல்படுத்துகிறாங்க. அப்போ ஸ்டேஜில் பெர்ஃபார்மன்ஸாக நடக்குது. அதில் ஈஸாவும் கலந்துக்கிறாள். ஓ அப்போ இதாப்பான்னு சொல்லிட்டு பலூனில் ஏற்றி விடுறாங்க. பலூனில் ஏற்றி விட்னாரோ போலீஸ்லாம் கைமீறி போகிறத உணர்றாங்க. அப்போ இவங்களெல்லாம் கைதிகளெல்லாம் சேர்ந்து பிடிக்கிறாங்க. பலூன் ஓரளவு ஹைட்டு போயிட்டு ஹைட்டு போனதுக்கப்புறம் அந்த ஒயரில் சிக்கிடுது. ஒயரில் சிக்கினோடனே அப்பா எல்லாம் போச்சுப்பான்னு நினைக்கிறாங்க. ஆனால் அப்பாவும் மகளும் சன்செட்டை பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்படியே செல்ல ஈஸாவுக்கு பர்த்டே கொண்டாடுறாங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கிஃப்ட்டு கொடுக்குறாங்க. நம்ம ஹீரோ வந்து இவ்வளோ நாள் இவ்வளோ பிரச்சனைகளை தாண்டி வந்து அந்த மஞ்சள் கலர் பேக்கை புதுசாக வாங்கி கொடுக்குறாரு. இதை பார்த்தோன்னே ஈஸா ரொம்ப சந்தோஷப்பட்டு அக்ட் பண்ணுறா. அக்ட் பண்ணி முடிச்சக்கப்புறம் அவங்க ஃப்ரெண்ட் வந்து அந்த அவங்க ஷர்ட்டு பின்னாடி ஏதோ கிறுக்குறாங்க. அப்படியே இவருக்கு நேரம் ஆயாச்சு. இவரை வந்து மரண தண்டனை விடுறதுக்கு நேரம் ஆயாச்சு. அதனால் இவரை கூட்டிகிட்டு போகிறாங்க போலீஸு. ஆனால் ஈஸாவுக்கு தெரியாது இதான் நம்ம அப்பாவை பார்க்குற கடைசி டைம்னு. அப்படியே நம்ம போயிட்டே இருக்க நேரம் நம்ம பீட்டர் அவர் பார்க்குறாரு சட்டைக்கு பின்னாடி எழுதியிருக்கதை.
அவங்க என்ன எழுதியிருக்காங்கன்னா, நீ ரொம்ப நல்லவன்டா, உன் மேலே ஒரு தப்பும் இல்லை, நீ உண்மையிலேயே எங்களுக்கு கிடச்ச உண்மையிலேயே ஒரு நல்லவன் அண்ணு போட்டிருக்கு. கடைசியாக லீ ஈசாட்ட சொல்லுவாங்க, நீ நல்லா படிமா, நல்லா சாப்பிடணும், நல்லா சமத்தியாக இருக்கணும் அப்படி சொல்லிவிட்டு நல்லா விளையாடிட்டு அளவு காணிச்சிட்டே போவாங்க. அப்புறம் நம்ம ஈசா வந்து ரொம்ப அப்பான்னு கூட்டு சவுண்டு போட்டு அழுவாளா, அப்போது வந்து என்மோ என் பிள்ளைன்னு ஆடி வந்து அட் பண்ணி இந்த சீன் ரொம்ப ஹார்ட் டச்சிங்காக இருக்கும். அப்புறம் ஐயோ தப்பு பண்ணிட்டேனே தப்பு பண்ணிட்டேனேன்னு சொல்லிட்டு போலீஸ்காரருக்கு காலெல்லாம் விழுந்து ஐயோ சார் என்ன காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப இது ஹார்ட் டச்சிங்காக இருக்கும். இப்போது ஈசாவாக இருந்த கேரக்டர் தான் இப்போது கோர்ட்டில் நின்று வாதாடுற பொண்ணு, என் அப்பா நிரபராதின்னு அப்படி இந்த கேஸையும் வின் பண்ணுது. எல்லாம் முடிஞ்சு ஈசா வெளியில் வராங்க. அப்படியே அந்த வேலியை பார்க்கும்போது அவங்க அப்பாவோட கீழே டாட்டா காமிச்ச ஞாபகம் தான் வருது. அதை பார்த்து அப்படியே நல்லா ஆனந்தமாக சிரிச்சுட்டு அப்படியே இந்த படத்தை முடிக்கிறாங்க. இதுதான் உண்மையான அப்பா மகளின் பாசம். இன்னொரு நல்ல வீடியோடி நல்ல படத்தோடி உங்களை பார்க்குறேன். அது வரைக்கும் டாட்டா பாய் பாய் சி யூ. சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் கண்டிப்பாக அமைக்கிறேங்க.